அட்மிஷன்ஸ் ஓபன். ஸ்கேட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிரன் மகாதேவி, திருநெல்வேலி. கவுன்சிலிங் கோட் 4969. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் ஹைதராபாத் மற்றும் கொல்கத்தா அணிகள் வெற்றி பின்னணி என்ன, கடந்த தொடர்களில் அந்த அணிகளின் சாதனை என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். 10 அணிகள் களம் கண்ட ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் 2 அணிகள் மட்டுமே இறுதி களத்தில் உள்ளன. முதலாவது அணியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 14 லீக் போட்டிகளில் 9 வெற்றிகள், 3 தோல்விகளை பதிவு செய்தது. மற்ற 2 போட்டிகள் மழையால் சமனில் முடிந்தன. இதன் மூலம் 20 புள்ளிகள் பெற்ற அந்த அணி புள்ளி பட்டியலில் முதலிடம் பிடித்து குவாலிஃபையரில் விளையாடி அதிலும் வெற்றி பெற்று இறுதிப் போட்டியில் இன்று விளையாடுகிறது. அதேபோல் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 8 வெற்றிகள், 5 தோல்விகள் மற்றும் 1 போட்டி மழையால் ரத்து என லீக் சுற்றை முடித்து புள்ளி பட்டியலில் 2வது இடத்தை பிடித்தது. முதல் குவாலிஃபையரில் கொல்கத்தா அணியிடம் தோல்வியடைந்த ஹைதராபாத் 2வது குவாலிஃபையரில் ராஜஸ்தானை வீழ்த்தி மீண்டும் இறுதிப் போட்டியில் கொல்கத்தாவை எதிர்கொள்ள தயாராகி உள்ளது. இரு அணிகளும் நடப்பு தொடரில் குவாலிஃபையர் உட்பட 2 போட்டிகளில் விளையாடி உள்ளது. லீக் போட்டியில் 4 ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்ற கொல்கத்தா குவாலிஃபையரில் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றியை பெற்றது. ஐபிஎல் தொடரில் இதுவரை இரு அணிகளும் 27 போட்டிகளில் விளையாடி உள்ள நிலையில் 18 போட்டிகளில் கொல்கத்தாவும் ஹைதராபாத் 9 போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. கொல்கத்தா அணி 2012 மற்றும் 2014 ஆகிய ஆண்டுகளில் கௌதம் கம்பீர் தலைமையில் ஐபிஎல் கோப்பையை வென்றுள்ளது. அதுபோக 2021 ஆண்டு இறுதிப் போட்டி வரை முன்னேறிய மோர்கனின் கொல்கத்தா சென்னை அணியிடம் தோல்வியடைந்து 2வது இடத்தை பிடித்தது. அதேபோல் ஹைதராபாத் அணி 2009 ஆண்டு ஆடம் கில்கிறிஸ்ட் தலைமையிலும் 2016 ஆண்டு டேவிட் வார்னர் தலைமையிலும் ஐபிஎல் கோப்பையை தூக்கியது. இதை தவிர 2018 ஆண்டு இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய கேன் வில்லியம்சன் தலைமையிலான ஹைதராபாத் சென்னை அணியிடம் தோல்வியை தழுவியது. சமூக வலைதளத்தில் பேசப்படுவது போன்று கம்பீர் தலைமையில் ஐபிஎல் பட்டத்தை வென்ற கொல்கத்தா தற்போது கம்பீர் ஆலோசனையில் கோப்பையை வெல்லுமா, அல்லது ஆஸ்திரேலிய அணியைச் சேர்ந்தவர் தலைமையில் களம் கண்டபோது 2 முறை சாம்பியனான ஹைதராபாத் மீண்டும் அந்த மாயையை நிகழ்த்துமா என்பது இன்று இரவு தெரிந்துவிடும். புதிய தலைமுறைக்காக சந்தானகுமார். அட்மிஷன்ஸ் ஓபன். ஸ்கேட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிரன் மகாதேவி, திருநெல்வேலி. கவுன்சிலிங் கோட் 4969.